எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வந்துட்டு இனிமேட்டு வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து எங்கள் கூட வந்து எங்கள் மம்மிஸும் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இன்றைக்கும் அப்படி தான், எங்கள் கூட வந்து எங்கள் மம்மி வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ வந்து பார்த்து போட போகிறோம், அதுவும் மம்மி கூட. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு வந்து எக்ஸைட்டிங்காக ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து கிச்சனில் வர நிற்கிறோம், என்ன பண்ணுவோம் ஆபியாக வந்து பார்த்தா ஒரு குக்கிங் சேலஞ்ச் தான். ஸோ இதில் வந்து யாரை வின் பண்ணுறா லூஸ் பண்ணுறாங்கிறதுலாம் கிடையாது, யார் என்ன கற்றுக்குறாங்க அப்படின்னு. ஆமாம், இதோ இரிஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். இப்போ வந்து முக்கியமாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப் ஸ்கில் ஆக்டிவிட்டி மாதிரி நம்மளோட குழந்தைக்கு நம்ம எதெல்லாம் கற்றுக் கொடுத்தா நல்ல விஷயமா இருக்கும், இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம், இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டோம்னா நம்ம சப்போஸ் ஊருக்கு போகிறோம், உடம்பு முடியலனா கூட நம்ம குழந்தை மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை எதெல்லாம் கற்றுக் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து லைஃப் ஸ்கில் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து குக்கிங். நம்ம இல்லைனாலும் குட்டீஸ் வந்து அவங்களுக்கு தேவையான சமைச்சிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹாஸ்னிக்கு நான் நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கேன், அவளே கற்றுக்கிட்டும் இருக்கா. ஸோ இன்றைக்கி அந்த வகையில் அவள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா சாண்ட்விச். ஸோ அதான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான எல்லாமே சாண்ட்விச் உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பு, அதுக்கு முக்கியமாக தேவையான கெச்சப்பு, ஒயிட் சாஸ், ஹர்ப்ஸு, பட்டர் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ரெண்டு பேருமே பண்ண போகிறோம், யார் பெஸ்ட்டாக பண்ணுறோன்னு இல்லை, பண்ண போகிறோம், அவ்வளோதான். பண்ணலாமா ஹாஸ்னி? நாங்கள் வந்து ஸ்டஃப்ங்கிற பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ பன்னீர் பன்னீர் ஸ்டஃப் நாங்கள் பண்ணிக்கோம். நீங்கள் வேணால் வெறும் வெஜ்ஜீஸ் மட்டும் கூட போட்டு வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறோம். ஓகே, இப்போ பண்ணிடலாமா ஹாஸ்னி? அண்ட் சில நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி டஃப் நான் பண்ணுற விஷயங்கள்லாம், இந்த மேகி அந்த மாதிரிலாம். பட் அது வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லைங்கிறதுனால தான் வந்து இதை வந்து சாப்பிட போகிறோம், சரி செய்ய போகிறோம். இப்போது நீ இதில் பண்ணிக்கோ ஹாஸ்னி, ஆப்போசிட் வைக்கிட்டா. நம்ம இந்த ஸ்டஃப் வந்து ரெடி பண்ணிட்டோன்னா போதும், நம்ம வந்து கரெக்டாக ஆர்டர் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா நம்மளுக்கு இதுதான் வேணுமோ அப்படியே நமக்கு எது பிடிக்குதோ அதுதான் விஷயம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒயிட் சாஸ் வைக்கிறேன். இதை அப்படியே ஹாஸ்னிக்கிட்ட கொடுத்துட்டு ஹாஸ்னிக்கிட்ட இருக்க கெச்சப் நான் வாங்குறேன். ஓகே, எனக்கு வந்து அந்தளவுக்கு கெச்சப் பிடிக்காதா இருந்தாலும் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து மயோனைஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டுருப்பேன். கெச்சப் காலியாகிற தருணத்தில் இருக்குது. ஸோ கெச்சப் போட்டாச்சு. இப்போது நம்ம ஒரு நமக்கு உடம்பு முடியல இல்லை எங்கேயாச்சும் ஊருக்கு போக வேண்டிய அவசரம் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு இதை கொடுத்துட்டா கூட ஹாஸ்னியே வீட்டில் வந்து பண்ணிப்பா. நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சேஃப் இல்லை, அடுப்பு சேஃப் இல்லை, இதெல்லாம் சொன்னாலும் குழந்தைங்க வளரவாத சில விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது மஸ்ட். ஆனால் வந்து ரொம்ப சின்ன பசங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து கொடுக்குறது வந்து தப்பு தான். ஓரளவுக்கு பெரியவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் தப்பு கிடையாது. இப்போ ஒரு பிரெட்ல கெச்சப்பும் ஒரு பிரெட்ல வந்து சாண்ட்விச்சும் போட்டாச்சு. மயோனைஸ் எங்க அம்மா அதுக்குள்ள பிரெட்ல வந்து சாண்ட்விச்சே போட்டாங்க, தவறாக சொல்லிட்டேன். இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃப் நான் போட்டாப்பட்டு பன்னீர்ல நாங்க வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுருக்கோம், அப்பதான் வந்து அழகா இருக்கும்ல. நான் கொஞ்சமாக சிந்தி விட்டேன். போட்டாச்சா? போட்டாச்சா. நெக்ஸ்ட்ல வந்து அப்படி மூழ்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு. எங்க நாங்கள் போடுறது எல்லாமே வந்து பார்த்தா ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சில பேர்ட்ட வந்து மேனேஜ் இருக்கு, அது வரும் கெச்சப் மட்டும் தான் இருக்கும், அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, எதனா போட்டுக்கலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து மிக்ஸபிள் வந்து கொஞ்சமாக போட போகணும் இல்லை, இதில் போட்டுக்கலாம். நீங்கள் மிக்ஸ்டப்ஸ் வந்து வாங்குற அவசியம் கிடையாது. நம்ம பீஸாலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ நம்ம அதை கூட சேவ் பண்ணி எடுத்து வச்சு இதில் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் போட்டுட்டு வந்து சீஸு, இது வந்து மொசரெல்லா சீஸ், அதனால் நல்ல சீஸாகவே வந்து இது இருக்கும். நான் வந்து எனக்கும் கொஞ்சம் எடுத்து போட்டுப்பேன். எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமாகவே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மேலே பிடிக்காமல் இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சீஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து தோசை இல்லை எதில் வேணால் போட்டு சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீஸ்லாம். நான் எல்லாமே போட்டுட்டேன் ஹாஸ்னி. ம், என்னோட சாண்ட்விச் ரெடியா? முடிட்டுமா? ம், முடிடலாம். ஓகே, இந்த மாதிரி சீஸ் வச்சுட்டு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாமே அந்த மாதிரி சீஸியாக இருந்தால் பிடிக்கும், எனக்கும் அப்போ நல்லா சீஸியாக இருக்கணும் ஆசைப்பட்டுவேன், அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக போட்டிருக்கேன். இப்போ வந்து சாண்ட்விச் பண்ணியாச்சு, இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு
அந்த வேலை நடக்க போகுது. டோஸ்டர் இல்லைங்கிறதால நாங்கள் ஒரு வேலை பார்க்க போகிறோம், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி டோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இடத்துல ரெண்டு கல் வச்சுருக்கோம். இது வந்து அம்மாக்கு, இது வந்து எனக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பட்டர்லாம் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். போர் எடுத்து வைங்க ப்ரெண்ட்வா. ஆ வைங்க. கொஞ்சம் பயமான கிளம்பே கீழே தெரிச்சிருச்சுன்னா பெருசாக ஒன்றும் ஆகாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் பயம். இருந்தாலும் ஒரு விஷயம் பண்ணும்போது பயந்து பொறுமையாக பண்ணுறது தப்பு கிடையாது. அது மாதிரி இந்த சைட்லேயே கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். சைட்லலாம் போட்டுட்டு இது எதுக்கு அப்படின்னா சொல்லுங்க. எங்களுக்கு வந்து காமெடி நினச்சிப்பீங்க. என்ன அப்படின்னா, இது நல்லா நம்ம வெயிட்டு கொடுத்தா தான் வந்து நல்லா அமுகும், சீஸ் நல்லா உருகும், அந்த மாதிரி மெல்ட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட்டு வெயிட் கொடுக்கறதுக்காக தான். எல்லாம் எதுவுமே வந்து பிளாஸ்டிக்லாம் இல்லை, சில்வர், இது வந்து கிளாஸ் தான், அதனால் எந்த ஆபத்தும் இல்லை. சேஃபாக தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெத்தடை வந்து குழந்தைங்களுக்கு காமிக்க வேண்டாம். இப்போ நான் இருக்கிறதால ஓகே. இல்லை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கரண்டி வச்சு தான் அமுக்கும் அமுக்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இது பண்ணும்போது நம்ம ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ரியாக்ட் ஆகிடும். அதனால ஜிங் வா. அவங்க பாருங்க எப்படி பிரெட்டு. இல்லை நான் தூக்கட்டுமா, நீங்கள் கையெழுத்துறீங்களா? என்ன பண்ணிட்டேன் வைங்க. திருப்பி எங்களுக்கான வெயிட் வந்து அம்மாவோட இதில் வந்து வச்சாச்சு. ஒரு பக்கத்தில் வச்சாலே போதும், நல்லா அம்மிக்கும். அதனால் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். பண்ணியாச்சு. இது வந்து எனக்கு வந்து பால் தவிர பாலை செய்கிற மச்சு எல்லாமே பிடிக்கும். அதாவது இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பன்னீர், சீஸ், பட்டர் எல்லாமே. ஆனால் பால் மட்டும் முடிஞ்சிட்ருக்கோம், நீ எடுக்கலாம், எடுத்து கட் பண்ணி கூட காமிக்கலாம். ஓகேவா? சீஸ் பட்டர் சொல்லி பார்ப்போம். இந்த ஸ்டஃப் இருக்குது பார்த்தீங்களா, மீந்திச்சினா கூட தோசையில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது வந்து ஸ்டஃப். இது பாருங்கள், சுடுதே சுடுதே. ரொம்ப சீஸியாகவும் வரலனாலும் இந்த இடத்துல அந்த சீஸ் எப்படி மெல்ட்டாக இருக்கு, நான் சாப்பிடும்போது அது வந்து நமக்கு வரும். இப்போ என்னோடது கட் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி சீஸ் பிரிஞ்சு வருது என்று. இந்த இடத்துல கட்சி காலத்தில் நிறைய சீஸே தெரியும். எனக்கும் சீஸ் சீஸ் பிடிக்கும். நம்ம அதிகமாக சீஸ் போட்டோம்னா துருவிட்டு அப்படியே எல்லாத்துலயும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும். ஷேக் பண்ணாம காமிச்சாதான்டா தெரியும். ஷேக் பண்ணீங்கன்னா எப்படிடா தெரியும். அவ்வளோதான். நாங்கள் பிளேட்டிங்லாம் கூட பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் அதை பார்க்கும்போது டெம்ட்டாக இந்த சீஸ் பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ கிளம்பி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லை யாருமே வீட்டில் இல்லாதபோது ஒரு டப்பு ஆச்சு உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டியான பண்ணும் அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான குட்டி குட்டி விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அது நமக்கும், நமக்கு இப்போ உடம்பு முடியாதப்போ நிறைய டைம் எனக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்டலில் டீ போட்டு கொடுப்பா, கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ணி வைப்பா. ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சம் குழந்தைங்க வளர வர கற்றுக் கொடுக்குறது நல்ல ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம இதை கற்றுக்கிட்டோம், நானும் கற்றுக் கொடுத்துட்டேன், அவளும் கற்றுக்கிட்டா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். இந்த கேமோட வின்னர் யாருன்னா ரெண்டு பேருமே வின்னர். ஆமாம், சாப்பிட்டு யாரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இனிஸ் கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.